சென்னையில் முன் விரோதத்தில் ஒருவரை கொலை செய்துவிட்டு போதையில் அருகிலிருந்த பேருந்து நிறுத்தத்தில் படுத்துறங்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த காசி விஸ்வநாதன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். நடைபாதைகளிலேயே தங்கி பெயிண்டிங் வேலை செய்யும் சுந்தர் பரமகுரு ஆகியோர் காசி விஸ்வநாதனுக்கு நண்பர்களாகியுள்ளனர். 6 மாதங்களுக்கு முன் காசி விஸ்வநாதனுக்கும் சுந்தருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியதில் சுந்தர் கைது செய்யப்பட்டான். ஜாமீனில் வெளியே வந்த சுந்தர் பரமகுரு உதவியுடன் காசி விஸ்வநாதனை கொல்ல முடிவு செய்து அவனை மது அருந்தலாம் என அழைத்துள்ளான். மூவரும் மது அருந்திய நிலையில் காசி விஸ்வநாதனுக்கு மட்டும் அதிகமாக மது கொடுத்து சுத்தியலால் தலையில் அடித்துக் கொன்றுள்ளனர். பின்னர் போதை தலைக்கு ஏற அருகிலிருந்த பேருந்து நிறுத்தத்திலேயே மயங்கி கிடந்துள்ளனர்.